மேம்படுத்தக்கூடிய தமிழ்நாடு எடுத்துக்க திமுக. திமுக வந்த பிறகு 33 மாசத்துல எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க, எத்தனை ரோடு போட்டிருக்காங்க. நகரத்துக்குள்ள குண்டு குழியுமா இருக்கும், நகரத்துக்குள்ள 100 மீட்டர் சேலம் நகரத்துக்குள்ள ஒரு குண்டு குழியும் இல்லாம ஒரு ரோட நீங்க காட்டுங்க. என் அரசியல் ஒன்றே போய் சேலத்துல எங்க வேணாலும் போலாம், போட மாட்டாங்க. இதுல போய் ரோட்டை போட்டு மக்கள் ஓட்டா போட போறாங்க, வேற ஏதாச்சும் பணத்தை கொடுத்தா ஓட்ட போடுவாங்க. இப்படிதாங்க ஐயா திமுக. எப்படி நகரம் உருவாகும், எப்படி உள்கட்டமைப்புக்கு நீங்க பணம் கொடுக்கலீங்கன்னா எப்படி இங்க ஐயா அந்த நாடு வளரும். அதனால தான் புரிந்து கொள்ள வேண்டும், கடைசி பட்ஜெட்ல மோடி ஐயாவும் 10 லட்சம் கோடி இலவச தள்ளி தெளிச்சிருக்கலாம், இலவசமா சொல்லியிருக்கலாம். ஆனால் உள்கட்டமைப்புக்காக 11 லட்சம் கோடியை ஒதுக்கி இருக்கின்ற, நல்லா புரிஞ்சுக்கணும். இதை செய்தால் மட்டும்தான் இந்த நாடு வளரும் என்பதை நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஆட்சியில் இருப்பது இந்தியாவை கட்டமைப்ப, இந்தியாவை உருவாக்க, அடுத்த தலைமுறை இந்த நாட்டில் வாழும்.